பார்வை என்ற தலைப்பில் பேச வருபவர் சரவண ராஜேந்திரன் என்கிற இயக்குனர். மெகந்தி சர்க்கஸ் படத்தின் திரைப்பட இயக்குனரும் ஆவார். ஒரு நேற்றிலிருந்து முகநூலில் பல்வேறு விவாதங்கள், வெவ்வேறு ஆதரவான எதிர்மறையான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்கே நாம் நிற்கிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஒரு மையம் ஒரு மிக இயல்பான உலக ஒட்டுமொத்தத்துக்குமான ஒரு இனக்கூறுகளின் அடையாளங்கள் அழிக்கப்படும் பொழுது ஏற்படுகிற ஒரு உணர்வெழுச்சியின் வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுடைய அடையாளம் தான் மெரினா புரட்சியை நான் பார்க்குறேன். மெரினா புரட்சிங்கிறது வெறும் ஒரு காளைக்காக ஏற்பட்ட ஒரு புரட்சியாக, ஒரு எழுச்சியாக அடைக்கிற முடியாது அப்படிங்கிறதுல மிக மிக தெளிவாக இந்த ஆவணப்படமே அதை தான் சொல்லுது. என்னென்னா, அந்த காலகட்டத்தில் என்னென்ன நமக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள், ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய நீட்டு 10% உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடு, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல், ஹைட்ரோ கார்பன், இப்படியான வெவ்வேறு வடிவங்கள் அந்த காலகட்டத்திலையும் வெவ்வேறு இதில் இருந்துச்சு. ஒரு ஈழப் போராட்டத்தினுடைய அடக்கப்பட்ட ஒரு தோற்று போன, நிஜமாக தோற்று போன ஒரு மனநிலை அன்னைக்கு ஒரு இளைஞர்கள்ட்ட ஒரு எழுச்சியாக இருந்த, ஒரு தோற்று போனதனுடைய ஒரு நெருப்பு இருந்த ஒரு தருணம். வெவ்வேறு ஹைட்ரோ கார்பன்லேருந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்ட, ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வஞ்சிக்கப்பட்டதனுடைய ஏமாற்றம் அது ஒவ்வொருத்தனுக்குள்ளே இருந்துச்சு. அந்த ஏமாற்றம், அந்த வஞ்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அது ஒரு மெரினா புரட்சியாக அது வேற ஒன்றா மாறினுச்சு. அதுக்கு ஒரு அடையாளம் தான் காலை. அது வெறும் காலை மட்டும் இல்லை, வெவ்வேறு விஷயங்களினுடைய ஒரு ஒட்டுமொத்த சாரமாக தான் நான் அதை பார்க்குறேன். அதை ராஜ் ஏன் வேற படம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் மிக ரொம்ப சாதாரணமாக எத்தனையோ விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, என்னென்னமோ இருக்கு இல்லையா, வியாபாரமாக என்னென்னமோ பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் இதை மட்டும் எடுத்து ஏன் 2 வருஷம் போராடணும்? அதுக்கு அவங்களுடைய மனைவி உறுதுணையாக இருந்து எங்கெங்கேயோ, ஏன்னா எனக்கு தெரியும் அவர் பழவரோட நண்பர், இயல்புலேயே ஒரு வகை போராட்டம் நிறைந்த ஒரு போராடித்தன்மை கொண்ட ஒருத்தர், அவர் ஏன் இந்த படத்தை எடுக்கணும், எதுக்காக? ஒரு நண்பராக அவரை தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இந்த படத்தினுடைய நிறை குறைகள் நிச்சயமாக ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடியும். ஒரு எந்த படைப்பினுடைய ஒரு விமர்சனத்தையும், அந்த விமர்சனம் அந்த படம் எடுக்கப்பட்ட பிறகு நாம் அதை உள்வாங்கிக்கிட்டு அதுலேருந்து நம்ம ஓகே இது நம்ம சரியாக பண்ணலை அடுத்தது பண்ணுவோம் அப்படிங்கிறது மிக மிக சரியான விஷயம். ஆனால் வெறும் விமர்சனங்கள் மட்டுமே படம் முடிஞ்ச பிறகு அந்த சொல்லப்படுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது மட்டுமே ஒரு விஷயம் முழுமை ஆயிடாது. அதனால் இந்த படத்தினுடைய மிக நுட்பமாக நான் பார்க்கக்கூடிய விஷயமா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வெறும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மெரினா புரட்சிங்கிறத மையப்படுத்தி பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள், அது இயக்கின விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்ப்பரேட், இதை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டினதனுடைய ஒரு தைரியமான முயற்சியை ராஜ் செஞ்சிருக்காரு. அது உலக ஒட்டுமொத்தமான உலக தமிழர்கள்ட்ட ஓரளவு போய் சேர்ந்துருக்கு, இன்னும் நிறைய சேரணும். இந்த சேரக்கூடிய தருணத்தை ஊடகங்களும் நம்ம போன்ற ஆட்களும் இந்த எதிர்மறையான விஷயங்களையும் தாண்டி, என்னென்னா நமக்கு இந்த முகநூலில் வெவ்வேறு விஷயங்களில் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக வந்து இதுக்கு யாரும் பண்ணலையா, ஏன் எல்லாம் இது பண்ணலை அப்படிங்கிறது எல்லாமே
உண்மை நிஜம். கடைசி காலகட்டத்தில் மீனவ பெண்கள் அந்த மீனவ குடியிருப்பு அதில் இருந்த அக்காக்கள்லேருந்து அதில் இருந்த அண்ணன்கள்லேருந்து அதில் இருந்த ஒவ்வொருத்தங்களும் இந்த போராட்டத்துக்கான பங்களிப்பு ஆரம்பத்துலேருந்து பண்ண விஷயங்கள், ஒரு மாணவன் இளைஞன் ஒரு சின்ன சின்ன விஷயம், என் பக்கத்து வீட்டில் இருந்தவன், இது எல்லாமே ஒரு இதாக போன விஷயம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த 18 பேருக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை தான் இப்போ வைக்கக்கூடிய மிக மிக முக்கிய விவாதமாக எதிர்மறையான விஷயமா முகநூல்லேருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம். ஆனால் இந்த 18 பேருங்கிறது ஒரு அடையாளம் தான். இந்த அடையாளத்தை ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் நான் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அதுக்குள்ளார அடத்தம். இன்னொரு விஷயம், இந்த 18 பேர்லேருந்து 18,000 பேர், 18,000,000 பேர் ஒட்டுமொத்த தமிழருக்குமான விஷயமா இதை ராஜ் சமர்ப்பிக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த படத்தையும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றபடியாக